அனைத்து துறைகளிலும் உதவியாளர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கும் விடியா திமுக அரசின் நடவடிக்கையை கண்டித்து ஏப்ரல் 10 பேரணி நடத்த உள்ளதாக தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசு பணிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட மாட்டார்கள் என தேர்தல் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு தற்போது அரசு துறையில் பெரும்பாலான பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் மூலம் நிரப்ப முயன்று வருகிறது. எனவே தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏப்ரல் 10 சென்னையில் பேரணி நடத்த இருப்பதாக தமிழ்நாடு அரசு அலுவலக ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து நியூஸ்ஜே தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அச்சங்கத்தின் தலைவர் கணேசன், 4 நிலைகளில் உள்ள அரசு பணி வாய்ப்புக்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருப்பவர்களை விடியா திமுக அரசு ஏமாற்றியுள்ளதாக தெரிவித்தார். தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறையிலும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடத்தை அரசாணையின் 128/2006 படி உடனடியாக நியமனம் செய்யப்பட வேண்டும். நகராட்சி மாநகராட்சி போன்றவற்றில் இன்றைக்கு தனியார் மயமாக்கக்கூடிய அளவிற்கு அரசாணையின் 110/152 போட்டு இன்றைக்கு அனைத்து இடங்களையும் தனியார் மயமாக்கியிருக்கிறார்கள். இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அரசு சொன்னது ஒன்று, நடைமுறையில் இன்றைக்கி அரசாணையாக போட்டிருக்கிறது ஒன்று. அரசு சொன்னதுக்கு ஏற்ற அளவிற்கு ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகமாக தான் பூர்த்தி செய்வோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே தனியார் மயமாக்கிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு ஒன்றுமே கிடையாதுன்ற நிலைமை தான் இருக்குது.